ஐதராபாத்திலிருந்து நேற்று சென்னை வந்த இரண்டு விரைவு ரயில்களில் அடுத்தடுத்து நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவம் ரயில் பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடந்தது என்ன? தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு சென்னைக்கு விரைவு ரயில் ஒன்று புறப்பட்டது. இந்த ரயில் நேற்று அதிகாலை 1:20 ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் சிங்கராயகுண்டா மற்றும் காவாலி ரயில் நிலையங்கள் இடையே வந்து கொண்டிருந்தது. அதிகாலை நேரம் என்பதால் பயணிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். தொட்டி ரயில் நிலையம் அருகில் ரயில் வந்தபோது சிக்னல் கிடைக்காததால் ஓட்டுநர் நடுவழியில் ரயிலை நிறுத்தினார். அப்போது 6 கொண்ட கும்பல் ரயில் பயணிகளிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டனர். அதனை சற்றும் எதிர்பாராத பயணிகள் அலறினர். அதற்குள் 6 பெட்டிகளில் அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. S2, S4, S5, S6, S7 மற்றும் S8 ஆகிய பெட்டிகளில் ஜன்னல் ஓரம் பயணித்தவர்களிடம் ஒரே நேரத்தில் செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறியது. சில பெட்டிகளின் உள்ளே ஏறியும் மர்மநபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். அப்போது பயணிகள் சிலர் கூச்சலிட்டபடியே கொள்ளையர்களை விரட்டி பிடிக்க முயன்றனர். அவர்களை நோக்கி சரமாரியாக கற்களை வீசிவிட்டு தப்பினர். அந்த சமயத்தில் ஹைதராபாத்திலிருந்து தாம்பரம் நோக்கி சார்மினார் விரைவு ரயில் வந்தது. அந்த ரயிலும் தொட்டி காவாலி இடையே அதிகாலை 3:43 சிக்னலுக்காக நின்றது. அந்த ரயிலிலும் S1, S2 ஆகிய இரண்டு பெட்டிகளில் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகளிடம் நகையை பறித்து விட்டு தப்பினர். அதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் ஓங்கோல் ரயில் நிலையத்தில் புகார் அளித்தனர். இரண்டு ரயில்களிலும் பயணித்த பெண்களிடம் சுமார் 30 சவர நகையை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர். நகையை பறிகொடுத்த இரண்டு பயணிகள் சென்னை வந்தடைந்த பின்னர் சென்ட்ரல் ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த 56 உமா ஜானகியிடமிருந்து 25 தங்க சங்கிலியும், ஐதராபாத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணான 25 நீத்து சௌத்ரியிடமிருந்து 36 நகையை பறித்துச் சென்றதாக புகாரில் கூறியிருந்தனர். அது குறித்த தகவலை சென்ட்ரல் போலீசார் காவாலி ரயில் நிலையத்துக்கு தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து நெல்லூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். நகை பறிப்பு நடைபெற்ற இடங்களில் உள்ள CCTV காட்சி மூலம் கொள்ளையர்களை அடையாளம் காண முயற்சி மேற்கொண்டுள்ளனர். சந்தேகப்படும்படியாக அங்கு நடமாடிய மர்ம மனிதர்கள் குறித்து கிராம மக்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ரயிலில் பயணிகள் போன்று பயணித்து குறிப்பிட்ட இடத்தை ரயில் அடைந்ததும் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தி நகைப்பறிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செயலில் ஏற்கனவே அரியானா கும்பலைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். எனவே இந்த இரண்டு சம்பவங்களிலும் அவர்கள் பின்னணியாக இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோட்ட முதுநிலை ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி வல்லேஸ்வர் கூறும்போது, ரயில் பயணிகளிடம் நகைப்பறிப்பு தொடர்பாக விசாரிக்க உயரதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று விரிவான விசாரணை நடத்துவார்கள் என கூறியுள்ளார். ஐதராபாத்திலிருந்து அடுத்தடுத்து இரண்டு ரயில்களும் சென்னை வந்தபோது நடுவழியில் சிக்னலை உடைத்து ரயிலை நிறுத்தியதாக தகவல் வெளியானது. அதை ரயில்வே அதிகாரிகள் உறுதி செய்யவில்லை. அதே நேரத்தில் பெட்டிக்குள்ளிருந்து அபாய சங்கிலியை இழுத்து முதல் ரயிலை நிறுத்தியிருப்பது விசாரணையில் தெரியவந்திருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். என்றாலும் இரண்டு ரயில்களும் நடுவழியில் நின்றதற்கான காரணம் குறித்து விசாரணை முடிவிலேயே தெரியவரும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐதராபாத்திலிருந்து சென்னை வந்த இரண்டு ரயில்களில் அடுத்தடுத்து நடுவழியில் அரங்கேறிய நகைப்பறிப்பு சம்பவம் ரயில் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவங்களையடுத்து ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரமடைந்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.